உலக விண்வெளி வாரத்தை முன்னிட்டு காரைக்காலில் இஸ்ரோவும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்தும் 3 நாள் விண்வெளி அறிவியல் கண்காட்சியினை நடத்துகிறது. இதனை கவர்னர் தமிழிசை துவக்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் சந்திர பிரியங்கா, இஸ்ரோ விஞ்ஞானியும் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநருமான விஞ்ஞானி ராஜராஜன், கலெக்டர் முகமது மன்சூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் விண்வெளி பற்றிய தகவல்கள், செயற்கை கோள்கள், அதன் பயன்பாடுகள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பங்கள், காலநிலை மாற்றங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. விழாவில் பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி ராஜராஜன், மாணவர்கள் கல்வியுடன் தங்களது தனித்திறமையினை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், கேள்விகள் கேட்க தயங்குவதை கைவிட்டு கேள்வி கேட்டு பதிலை பெறும்போது குறிக்கோளை அடைய முடியும் என்றார். கவர்னர் தமிழிசை பேசுகையில், காலத்திற்கு ஏற்ற பயிர் செய்யும் முறைக்கு விஞ்ஞானிகளின் ஆலோசனையை விவசாயிகளும் அரசாங்கமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எல்லாத்துக்கும் மேலாக இன்சோம்னியான்னு சொல்லுவோம், மறதி நோய். இந்த மறதி நோயை போக்குவதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை போல இதய நோயாக இருக்கட்டும், எலும்பு நோயாக இருக்கட்டும், மறதி நோயாக இருக்கட்டும், ஆக ஸ்பேஸ் வந்து ராக்கெட் விடுறது மட்டும் இல்ல, சேட்டலைட் விடுறது மட்டும் இல்ல, அதுல இருந்து மனித குலத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை நாம் எல்லாம் சேர்ந்து தெரிவித்துக் கொள்வோம். நிறைய நிறைய மனிதர்கள், ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஐடியாஸ் இருக்கு. அந்த ஐடியாஸை வச்சு அவங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, சேட்டலைட் யூஸ் பண்ணி, இந்த கனிம வளர்ச்சி, இந்த மண் வளம், நீர் நீர்நிலை, இதெல்லாம் வச்சு என்னென்ன பயிர் எந்தெந்த டைமில் பண்ணலாம், அதோட விளைச்சல் எப்படி இருக்கும், இதுக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் தேவைப்படுதா, அதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்.